வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு அவர் எஜுகேஷனல் சேனல் விமலா எஜுகேஷன் சென்டர். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்து ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்ளவும். இதன் மூலம் சேனலில் பப்ளிஷ் ஆகும் அனைத்து வீடியோக்களும் தங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் 1.17. லெட் எஃப் பி எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x-5. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி கிவன் தட் ஏ 4 அண்ட் 1b பிலாங் டு எஃப். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கணக்கிலிருந்து ஏவோட மதிப்பும் அண்ட் பியோட மதிப்பும் கண்டுபிடிங்க. அதுக்கு அவங்க கொடுத்துருக்குற ஒரு ஐடியா எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிற ஒரு ஃபேர் எப்போவுமே எப்படி இருக்கும்னா, எக்ஸ்கம்மா எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் எக்ஸ்கம்மா ஒய்னு தான் இருக்கும். ஸோ அந்த மெத்தடில் எக்ஸ்கம்மா அதுக்கான எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x-5 எழுதிப்போம். அது மட்டும் இல்லாமல் நாம் எழுதுகிற ஒரு ஃபேரில் ஃபஸ்ட் இருக்கிறது ஃப்ரீ இமேஜ்னும் செகண்ட் இருக்கிறது இமேஜ் சொல்லலாம். ஸோ அது இமேஜ் ஆஃப் ஏ இஸ் 4. ஸோ அது எப்படி எழுதலைன்னா, எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 4. இந்த கணக்கிலிருந்து எஃப் ஆஃப் ஏனா எஃப் ஆஃப் எக்ஸோட இன்னொரு வடிவம் தான் இது. ஸோ நம்ம கணக்கில் எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு தெரியுமே, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x-5. ஸோ எக்ஸ் என்ற இடத்துலலாம் நம்ம ஏன்னு கொடுப்போம். அப்போது 3a-5 இஸ் ஈக்குவல் டு 4. 3a இங்கே இருக்கட்டும், -5 வெளியில் வந்ததுனாக்கா +5. ஸோ 3a இஸ் ஈக்குவல் டு 9. ஏ தான் வேணும், 3 எதிர் செட் போகும்போது வகுத்தில் மாறும். ஏவோட மதிப்பு 3. இதிலிருந்து 1b அப்படின்னு சொல்லும் போது 1 என்பது ப்ரீ இமேஜ், பி என்பது இமேஜ். ஸோ த இமேஜ் ஆஃப் 1 இஸ் பி. தேர் ஃபோர் இதை எப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு பி. எஃப் ஆஃப் 1னு சொல்லும் போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x-5. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக 1னு கொடுப்போம், இந்த எக்ஸுக்கு பதிலாகவும் 1னு கொடுப்போம். 3 × 1-5. 3 × 1 3-5 இஸ் ஈக்குவல் டு பி. 3ல 5 போச்சுன்னா -2. தேர்ஃபோர் பியோட மதிப்பு -2. இது ஒரு முக்கியமான 2 mark question. எனவே இந்த கணக்கை நன்றாக போட்டு பழகிக்கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.